ராஷ்டிரபாஷாவில் சரவண கைட்லேருந்து எடுக்கிறேன். ராஷ்டிரபாஷாவில் சுவாமி விவேகானந்த லெசனில் மீனிங்ஸ் மேக் ஏ சென்டென்ஸ் அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். ஹிந்தி மே அர்த் லிக்கியே. சாஸ்வத்து சாஸ்வத்து ஸ்தாயி சாஸ்வத்து ஸ்தாயி நிரந்தரமான பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மசால் மோட்டி பத்தி மசால் மோட்டி பத்தி மசால் மோட்டி பத்தி உத்தான் உன்னதி டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ்னு சொல்லலாம். சில நேரம் இந்த ஒரு ஒரு வேர்டுக்கு நிறைய அர்த்தம்லாம் இருக்கும். நம்ம இதில் கொடுத்துருக்க அர்த்தம் விட வேறு கூட இருக்கும். உன்னதி ப்ராக்ரஸ் உத்தான் உன்னதி ப்ராக்ரஸ் அனுப்பம் பேச்சோடு யூனிக் அனுப்பம் பேச்சோடு யூனிக்கிங் மேட்ச்லெஸ்ன்னு கூட கொடுத்துருக்காங்க. அனுப்பம் பேச்சோடு யூனிக் அனுப்பம் அனுப்பம் பேச்சோடு தர்ஷன் சாக்ஷாத்கார் தர்ஷன் சாக்ஷாத்கார் தர்ஷன் சாக்ஷாத்கார் கோஜ்னா டூண்டுனா கோஜ்னா டூண்டுனா கோஜ்னா டூண்டுனா சர்ச் நிச்சய ஜரூர் நிச்சய ஜரூர் நிச்சய ஜரூர் நிச்சய ஜரூர் அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் ஆச்சார் சால் சலன் ஒருத்தரோட ஆச்சார் விச்சார் அப்படிம்பாங்க. சால் சலன் சால் சலன் ஆச்சார் சால் சலன் வாக்கியமே சால் சலன் வாக்கியமே பிரயோக கீஜியே. பியாஸ் புஜானா பியாஸ் புஜானா தாகத்தை தீர்க்கிறது. நதி ஹர் கிசி கி பியாஜ் புஜாத்தி ஹே பியாஸ் புஜானா தாகத்தை தணித்தல். நதி ஹர் கிசி கி பியாஜ் புஜாத்தி ஹே நதினா ரிவர் ஹர் கிசிக்குன்னா லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கும் அதோட தாகத்தை தணிக்குது. பிரபாவித் ஹோனா பிரபாவித் ஹோனா இம்ப்ரெஸ் ஆகிறது ஒருத்தரோட செயலில் பிடிச்சி போகிறது. பிரபாவித் ஹோனா கவி பாரதி கி கவிதாசே கவி பாரதி கி கவிதாசே பாரதியோட கவிதையினால் பிரபாவித் ஹோக்கர் அதில் அட்ராக்ட் ஆகி அது பிடிச்சி போய் லோக் தேஸ்பக்த் பனே மக்கள் வந்து தேசபக்தர்களாக மாறினாங்க. கவி பாரதி கி கவிதாசே பிரபாவித் ஹோக்கர் லோக் தேசபக்த் பனே கவி பாரதி கி கவிதாசே பிரபாவித் ஹோக்கர் அட்ராக்ட் ஆகி லோக் தேசபக்த் பனே தேசபக்தியாக மாறினாங்க. அஸ்தித்வ அஸ்தித்வ இருந்தல் இருப்புன்னு சொல்கிறது நான் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறது. அப்புனே அஸ்தித்வ கேலியே லடுனா பிராணியோ கா சுவாவ ஹே அனிமலோட குணங்கள் அது இருப்பிடத்திற்காக அவங்க வந்து சண்டை போட்டுக்குவாங்க. அப்புனே அஸ்தித்வ கேலியே லடுனா பிராணியோ கா சுவாவ ஹே அப்புனே அஸ்தித்வ கேலியே லடுனா பிராணியோ கா சுவாவ ஹே லல்கார்னா லல்கார்னா சேலஞ்ச் ஒத்தைக்கு ஒத்த வரையா அப்படின்னு கேட்குற மாதிரி லல்கார்னா சபி சவ் சப் ஜ பி துஷ்மன் லல்கார் தகை எப்போ வந்து எனிமி வந்து நம்மளை ஒத்தைக்கு ஒத்தவா அப்படின்னு லல்கார் தகை கூப்பிடும்போது ஜபி துஷ்மன் லல்கார் தகை துஷ்மன்னா எனிமி எனிமி வந்து நம்மளை லல்கார் தகை எப்போ வந்து கூப்பிடும்போது மத்தலப் சேலஞ்ச் பண்ணும்போது ஒத்தைக்கு ஒத்தவா அப்படின்னு சொல்லும்போது த பாரத் கே வீர சைனிக் இந்தியனோட சோல்ஜர் வீர சைனிக்னால் ஆர்மியில் இருக்கவங்க சோல்ஜர்ஸ் படை வந்து முகத்தோடு ஜவாப் தேத்தேகே அவங்க மூஞ்சியை உடைக்கிற மாதிரி அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. ஜபி துஷ்மன் லல்கார் தாகே எப்போ துஷ்மன் வந்து சேலஞ்ச் பண்ணும்போது த பாரத் கே வீர சைனிக் இந்தியாவோட வீர சைனிக் வந்து முகத்தோடு ஜவாப் தேத்தேகே இவ்வளோ நீளம்லாம் படிக்க முடியலன்னா நான் கோடு போட்டிருக்கிறத மட்டும் அப்படி படிக்கலாம். இப்போ நான் அதை படித்து காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டு. ஜபி துஷ்மன் லல்கார் தாகே தப் பாரத் கே சைனிக் தப் பாரத் கே சைனிக் ஜவாப் தேத்தே ஹே தப் பாரத் கே சைனிக் முகத்தோடு ஜவாப் தேத்தே ஹே இல்லைன்னா ஜவாப் அதுக்கு ஆன்சர் பதில் கொடுப்பாங்க அப்படி. பிராமன் பிரம்மன் பிரம்மன் சாரி பிரம்மன் சுற்றுலா பிரம்மன் மத்தலாம் ஊர் சுற்று டூருன்னு அர்த்தம். பிரம்மன் ஆனந்த தேத்தாகே பிரம்மன் ஆனந்த தேத்தாகே இது டூரு போகிறது வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு.
பட்டியான்ஸ் படுக்கர் நிமன் லிக்கித்து பிரசனோங்கே உத்தர் லிக்கே. இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு கீழே கொடுத்துருக்க ஆன்சருக்கு பதில் கொடு சொல்லுங்கள் அப்படின்னு. சுவாமி விவேகானந்துக்கா ஜன்ம சன் 1863 ஈனா கிபின்னு அர்த்தம். ஈ மே ஹுவா பச்பன் மே உன்கா நாம நரேந்திரதா. குழந்தையாக இருக்கும்போது அவருடைய பேர் நரேந்திரன். பெரியாளாயி தான் சுவாமி விவேகானந்தான்னு மாறுச்சு. வே பச்பன் சேகி ஹோன்ஹார்தா. ஹோன்ஹார்னா கிளவர், புத்திசாலியாக இருந்தார். உன்ஹோனே அங்கிரேஜி ஸ்கூலுமே சிக்ஷா பாயி, ஆங்கில இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தார். ஆர் சன் 1884 ஈமே பிஏ கி டிகிரி பிராப்தி கி. 1884 வந்து பிஏ டிகிரி வந்து பிராப்து டிகிரி வந்து வாங்கினார். பச்பன் சேகி உன்கே அந்த ஏக்கு பிரபல் ஆத்தியாத்தமிக் பூக்குதி. பச்பன் சேகி குழந்தை பருவமாக இருக்கும்போதே உன்கே அந்தர் அவர் மனசுக்குள்ளே ஏக்கு பிரபல் ஆத்தியாத்தமிக்கு பூக்குத்தி. ஆத்தியாத்தமிக்னா ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல், நல்ல திறமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்மீகம் இருந்துச்சு குழந்தை பருவமாக இருக்கும்போதே விவேகானந்தர்கிட்டன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேரா படிச்சிட்டோம், அதுக்குள்ளே இருக்க கொஸ்டின் மட்டும்தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இப்போ ஆன்சர்ஸோடு சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தக்கா ஜன்ம கபுகுவா, அந்த அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சுவாமி விவேகானந்துக்கா ஜன்ம சன் 1863 ஈமே ஹுவா, இந்த டைமில் அவர் பிறந்தார் அப்படின்னு. சுவாமி விவேகானந்துக்கே பச்பன் கா நாம் கியா ஹே, அவரோட சைல்டுஹுட்டு பேர் என்ன? சுவாமி விவேகானந்துக்கே பச்பன் கா நாம் நரேந்திரநாத் தா. அவரோட சின்ன வயசு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவரோட சின்ன வயசு பேர் வந்து நரேந்திரநாத். சுவாமி விவேகானந்துனே பிஏ கி டிகிரி கப் பிராப்தி கி. சுவாமி விவேகானந்தர் வந்து பிஏ டிகிரி எப்போ வாங்கினார்? சுவாமி விவேகானந்து நே சன் 1884 பிஏ கி டிகிரி பிராப்தி கி. 1884 வந்து பிஏ டிகிரியை வாங்கினார். நிமன் லிக்கித்து பிரசனோங்கே உத்தர் ஏ கியா தோ வாக்கியமே லிக்கியே. கீழே கொடுத்த கொஸ்டின்களுக்கு ஆன்சர் ஒன்று அல்லது ரெண்டு வரியில் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. பரமஹன்ஸுக்கு வாணிமே கோன்சி சக்தி தி. பரமஹன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அவரோட வாணினா ஸ்பீச் வந்து எது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டு மாதிரி இருந்துச்சுங்கிறாங்க. பிச்சிலிக்கு சக்தி அப்படின்னு சொல்லணும், என்ன சக்தி இருந்துச்சு அவரோட வாய்ஸ்லேங்கிறாங்க. கரண்ட்டு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பரமஹன்ஸுக்கு வாணிமே பிச்சிலிக்கு சக்தி தி. பிச்சிலினா கரண்ட்டு மாதிரி ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக வந்து எடுக்கும் அப்படின்னு. விவேகானந்தினே யுவக்கோங்கோ கியா உபதேசியா. விவேகானந்துங்கிற பர்சன் இளைஞர்களுக்கு என்ன அட்வைஸு கொடுத்தாரு? விவேகானந்தர் இளைஞர்களுக்கு என்ன அட்வைஸை கொடுத்தாரு? விவேகானந்தினே யுவக்கோங்கோ கியா உபதேசியா. விவேகானந்தினே யுவக்கோங்கோ ஹர் பாரத்வாசியோங்கோ. விவேகானந்தினே யுவக்கோங்கோ ஹர் பாரத்வாசியோங்கோ அப்படின்னா பாய் மன்னேகா உபதேசியா. ஒரு ஒருத்தர் இந்தியாவில் வாழ்கிற அத்தனை குடிமக்களும் அவங்க பிரதர்ஹுட்டாக நினைங்க, நம்ம பிரதர் சிம்மனை நினைங்க அப்படின்னு சொன்னார். விவேகானந்தினே பரமஹம்ஸ்கே கியா சவால் கியா. விவேகானந்தர் வந்து பரமஹம்ஸ்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டார்? விவேகானந்தினே பரமஹம்ஸே சவால் கியா கி மகாராஜ் கியா ஆப் ஈஸ்வர் சே அஸ்தித்வமே விஸ்வாஸ் ரக்தேகே. ஈஸ்வர்கே அஸ்தித்வமே விஸ்வாஸ் ரக்தேகே, கடவுள் இருக்காங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்னு கேட்டார். கடவுள் இருக்காங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களான்னு கேட்டார். ஈஸ்வர்கே அஸ்தித்வமே விஸ்வாஸ் ரக்தேகே அப்படின்னு கேட்டார். ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.